அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில நமக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு நண்பர்களே ஜோ பைடன் இருக்கார் அமெரிக்க அதிபர் அவர் வந்து ஒரு மிக மோசமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு இது உலக அமைதிக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது ஜோ பைடன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது இதை கேட்டு ரஷ்யா ஏன் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது ஜோ பைடனுக்கு இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யா பொங்கி எழுந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது என்ன நாம் இப்ப என்ன விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே எத்தனை பேர் சரியாக எதை பற்றி நாம பேச போறோம் அப்படிங்கறத கணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே இந்த மாதம் முப்பதாம் தேதி மற்றும் அடுத்த மாதம் ஒன்னாம் தேதி நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்னாம் தேதி அன்றைக்கு கோயம்புத்தூர்ல கொடிசியா ஹால்ல ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று நடக்க போகுது நண்பர்களே அதாவது ஏத்திரி கான்கிளே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கோவை அமைப்பு

வருக்கும் இலவசம் அனைவரும் கோவை வந்து இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த ஏ த்ரீ கான்கிளைவின் போது ஒரு ஷார்ட் பிலிம் பெஸ்டிவல் நடத்த விடுக்கிறாங்க நண்பர்களே அந்த ஷார்ட் பிலிம் பெஸ்டிவல்ல சிறப்பான ஐந்து ஷார்ட் பிலிம்களை தேர்ந்தெடுத்து நவம்பர் முப்பது அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு அங்க வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஷார்ட் பிலிம்களை அங்கு திரையிடுவாங்க நண்பர்களே சிறந்த ஷார்ட் பிலிம்களுக்கு பரிசும் உண்டு இந்த தீம்ல அதாவது தர்மிக் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா இந்த தீம்ல நம்ம என்னென்ன மாதிரியான படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா தர்மம் தேசிய பார்வை ஃபேக் நெரேட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா அதையெல்லாம் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வருவது சனாதன தர்மம் போன்றவற்றை பற்றி நாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் அனுப்ப முடியும் நண்பர்களே இதற்கு கடைசி தேதி நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே தயாராகிட்டீங்களா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு யாருக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த தீமில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுங்க எடுத்து உடனடியாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளாக நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வைங்க இது பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூடியூப்லையும் போடுறோம் கீழே அதற்கான லிங்கையும் கொடுக்குறோம் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் நாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருந்தால் எடுத்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவோம் இல்லை நம்ம வந்து பார்க்க வருவோம் அது மட்டும் இல்லை அனைவரும் வருக கோவை உங்களை ஆவலோடு வரவேற்க காத்திருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க வீடியோவுக்கு போய் இந்த ஜோ பைடன் என்ன அலப்பறையை பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நண்பர்களே நேற்றைய தினம் ஜோ பைடன் திடீர்னு ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டாரு அது என்ன அப்படின்னா யுக்ரைன் இருக்குது இல்லையா யுக்ரைனுக்கு வந்து ஒரு சிறப்பு அனுமதி ஒன்ன கொடுத்துருக்கிறாரு அது என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது இல்லையா அந்த ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு ஜோ பைடன் அனுமதி கொடுத்திருக்கிறார் நண்பர்களே இத்தனை காலமாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஜெலன்ஸ்கிக்கு அதாவது யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் வழங்குகிற அந்த மிசைல்களையோ ராக்கெட்டுகளையோ ட்ரோன்களையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருந்தாங்க அதனால் ரஷ்யாவுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தினோம்னா அதற்கு யுக்ரைன் வந்து தாங்க வந்து எங்கேயாவது இருந்து வாங்கிய சில ட்ரோன்களை ஒரு சிலர்லாம் வந்து பாகிஸ்தான்கிட்ட இருந்து கூட அது வாங்குச்சுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல அவங்க உள்நாட்டிலேயே தயாரித்த ட்ரோன்களை கொண்டு தான் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க யுக்ரைனிடம் பெரிய அளவுல ஏவுகணைகள்லாம் கிடையாது அப்படிங்கறதுனால முழுக்க முழுக்க மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவையே நம்பி இருக்குது யுக்ரைன் இந்த போரை நடத்துவதற்கு யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பல மாதங்களாக அமெரிக்காவிடம் நச்சு மாதிரி உங்களுடைய ஏவுகணைகளை நாங்க வந்து ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி வழங்குங்க அப்படின்னு இதுவரைக்கும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கியதிலேயே ஏடிசிஎம்எஸ் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு வகை ஏவுகணைதான் இருக்கிறதுல அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது அது பல நூறு கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஏவுகணை அப்படிங்கறத நாம் குறிப்பிட வேணும் இதுவரைக்கும் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா வந்து ஏவுகணையோ ட்ரோனோ ட்ரோனோஸ்ல அதுக்கு வந்து அவங்க தற்காப்புக்காக அதை தடுப்பதற்கு அவங்க வந்து தற்காப்புக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதனால தான் யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பாத்தீங்களா மாஸ்கோல போய் கூட அடிச்சதுல அது எல்லாமே ட்ரோனை தான் அதுவும் அவங்க நாட்டிலேயே உள்நாட்டில் தயாரிச்ச ட்ரோனோ அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகளிடம் வாங்கிய ட்ரோனையோ வைத்து தான் வந்து இது தாக்குதல் பார்த்தோம் வந்து அமெரிக்காவுடைய ஜோ பைடன் அமெரிக்காவுடைய ஏவுகணைகளையும் நேட்டாவுடைய ஏவுகணைகளையும் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி அஃபென்சிவாக முதல் தாக்குதல் நடத்துவதற்கு அவர் அனுமதி வழங்கியிருக்கிறாரு உலகம் முழுவதும் இருக்கிற ராஜதந்திர அதிகாரிகளாகட்டும் அல்லது பாதுகாப்பு வல்லுநர்களாகட்டும் எல்லாருமே இதற்கு ஜோ பைடனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒண்ணு ஜோ பைடனுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்குது பதவி காலமே அதுக்கப்புறம் ட்ரம்ப் வர்றாரு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு தான் பதவியேற்ற உடனே ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல யுக்ரைனுக்கு அமெரிக்கா பணம் வழங்குவது சுத்த வேஸ்ட் நாம ஏன் போய் இன்னொரு நாட்டில் போர் நடத்தணும் அதற்கு பதிலாக அந்த நூற்றுக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்காவிலேயே பயன்படுத்தினா அமெரிக்கா மக்களாவது பயன்படுவாங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஸ்டாண்டாக இருக்குது இப்படி பைடனுக்கு நேர் எதிரான ஸ்டாண்டை வச்சிருக்கிற ட்ரம்ப் ஜெயிச்சு அதுவும் யோக வெற்றியை அடைஞ்சு வந்திருக்கிறாரு ட்ரம்ப் அப்படி இருக்கிற சூழ்நிலையில போக போற காலத்துல ஜோ பைடனுக்கு இதெல்லாம் தேவையா எதற்கு இப்படி இந்த போரை இப்பொழுது கிளப்பி விட்டுட்டு போறாரு ஜோ பைடன் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இதில் சந்தோஷப்படுற ஒரே ஆள் யாருன்னா ஜலன்ஸ்கி மட்டும்தான் நம்ப சினிமால சினிமாவில் நின்றுக்கிட்டு காமெடி பண்ணி தெரிஞ்ச ஆள் கையில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பதவியை அந்த மக்கள் கொடுத்து அதனால் அந்த நாட்டைவே சீரழித்து தொலைச்சிருக்கிறாரு ஜலன்ஸ்கி அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்ததை போல் யுக்ரைனே அந்த நாட்டு மக்கள் அந்த ஜலன்ஸ்கி கையில் கொடுத்து நாட்டைவே அவர் குட்டிச்சவராக்கிட்டாரு இது பத்தாதுன்னு இனி ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துறதுக்கு வேற தனக்கு ஏவுகணையும் அனுமதியும் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால இனி உடனடியாக நாங்க வந்து ரஷ்யாவின் மீது ஊடுருவி தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ஜலன்ஸ்கி சொல்லி இருக்கிறாரு அதே சமயத்துல இதையெல்லாம் ஜலன்ஸ்கி பண்ணா யுக்ரைன் பண்ணனா ரஷ்யாவும் அதிபர் புட்டினும் என்ன பூபுரிச்சுக்கிட்டா இருப்பாங்க ரஷ்யா உடனடியாக பைடனுக்கு பெரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ரஷ்யா ஏற்கனவே தான் விடுத்த எச்சரிக்கையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்குது அது என்னன்னா ஒருவேளை அமெரிக்காவுடைய ஆயுதங்களையோ அல்லது நேட்டோ நாடுகளுடைய ஆயுதங்களையோ ரஷ்யாவின் மீது அஃபென்சிவாக ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்குனாலும் சரி பக்கத்துல சரி அஃபென்சிவ்காக பயன்படுத்தினாங்க யுக்ரைன் அப்படின்னாக்க அது வந்து நேட்டோ நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் ரஷ்யாவின் மீது நேரடியாக போர் தொடுத்ததாக தான் நாங்கள் கருதுவோம் அதற்கு பிறகு நாங்கள் எந்த நேட்டோ நாடு மீது வேணாலும் தாக்குதல் நடத்துவோம் அதுக்கப்புறம் யாரும் எங்ககிட்ட வந்துடாதீங்கப்பா அப்படின்னு ஏற்கனவே புட்டின் ஒரு முறைக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதே எச்சரிக்கையை இன்றைக்கு ரஷ்யாவுடைய ராணுவ அதிகாரியும் சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை யுக்ரைனுடைய மிசைல்ஸ் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சுது அது அமெரிக்காவுடைய ஏவுகணைகளாக இருக்கலாம் அல்லது நேட்டோ நாடுகளுடைய ஏவுகணைகளாக இருக்கலாம் அது ரஷ்யாவுக்குள்ள வந்து ஊடுருவி தாக்குதல் நடத்தினால் அதற்கு யுக்ரைன் பெரும் விலையை கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே இன்றைய சூழ்நிலையில் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரையும் சரி இந்த மிடில் ஈஸ்ட் போரையும் சரி எப்படிடா முடிச்சு வைக்கிறதுன்னு நாமலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஜோ பைடனோ அந்த போரையெல்லாம் எப்படி மேலும் மேலும் கிளப்பி விடுறது மேலும் அதிகரிக்கிறது அப்படின்னு மனுஷன் ரூம் போட்டு யோசிப்பார் போல் இருக்குது வயசான காலத்தில் ஜோ பைடனுக்கு ஏன் இந்த புத்தி அப்படின்னு பலரும் ஜோ பைடனை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே நான் சொன்னதை போல நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா த்ரீ கான்கிலேவுடைய தர்மிக் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக உங்களுடைய என்ட்ரிய டைமுக்கு அனுப்புங்க வீடியோவை எடுத்து அது நல்ல தர்மிக் டாபிக்ல இருக்கணும் நம்முடைய ஆன்மீகத்தை பற்றியோ தேசியவாதத்தை பற்றியோ ஃபேக் நேரடிவ்ஸ் உடச்செறிகிற மாதிரியோ இருந்ததுன்னா சூப்பர் அந்த மாதிரி தீம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து உடனடியாக நம்ம த்ரீ கான்கிளேவுக்கு அனுப்புங்க நண்பர்களே அதற்கான லிங்க்கு டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம கீழேயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்லையும் ஷேர் பண்ணிருக்கிறோம் தவறாம நீங்க த்ரீ கான்கிளேவுக்கும் வாங்க கோவை உங்களை வரவேற்க ஆவலோடு காத்திருக்குதே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்